வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம பூசணிக்காய் பெரும்பயிர் கூட்டுக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக பூசணிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் பெப்பர், ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அரை வேக்காடாக வேக வைக்கணும். ஸோ இது வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ மசாலாவுக்கு அரை கப் தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 4, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைச்சாச்சு. ஸோ இதோடவே பெரும்பயிர் ஏற்கனவே ரொம்ப நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூசணி வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததும் அதோடு நம்ம வந்து பெரும்பயிரை சேர்த்துக்க போகிறோம். இந்த பெரும்பயிரில் இருக்கிற அந்த தண்ணியோடவே சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரும்பயிர் வந்து பூசணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் தான் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதோடு சேர்த்துடலாம். அதோடவே சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ இது இன்னமும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ. ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், அது வந்து அதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நம்மளோட பெரும்பயிர் பூசணிக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.